கணபதையே நமகா. ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு தை மாத மாத பலன்களை வழங்குவதற்காக உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் வந்திருக்கிறேன். அன்பர்களே, நலமாக இருக்கீங்களா? இந்த தை மாத கிரகநிலைகளை பார்க்கிற போது 12 ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு மேன்மைகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான உத்தராயண கால பொழுதாக இந்த பொழுது அமைகிறது. அன்பர்களே, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது மிதுனத்திலே ராகு பகவான் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். விருச்சிக ராசியிலே மாத தொடக்கத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசியிலே குரு பகவான் ஆட்சியாக அமர அவரோடு ஞானகாரகன் கேது பகவானும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானும் கூடியிருக்கிறார்கள். மகர ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் நடைபெறுகிறது. கும்பராசியிலே சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்துடைய கிரகப் பெயர்ச்சிகளை பார்த்தால், தை மாதம் 10ஆம் தேதி அதாவது ஜனவரி 24ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது தை மாதம் 10ஆம் தேதி. தை மாதம் 14ஆம் தேதி அதாவது ஜனவரி 28ஆம் தேதி புதன் பகவான் கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அதைப்போல தை மாதம் 21ஆம் தேதி சுக்கர பகவான் மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். தை மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஆக இந்த பெயர்ச்சிகளையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு 12 ராசிகளையும் 27 நட்சத்திரங்களையும் சார்ந்தவர்களுக்கு இந்த தை மாதத்திலே இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகிறார்கள் என்று காணலாமா? நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் தேதி தை மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் திருநாள். இனிய பொங்கல் கண்டு உங்கள் இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்க என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். மேஷ ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் இனிக்கின்ற தை மாதமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது. இந்த தை மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய கர்மஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்து மாதம் தொடங்குவதனால் இந்த மாதம் அதி அற்புதமாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம். அதுவும் இந்த சூரியனும் புதன் பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அப்போது இந்த கிளரிக்கல் வேலைகள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த வேலைகள் கிடைக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கு உயர்வான செய்திகள் தேடி வருகிறது. இளைஞர்களுக்கு அரசு துறையிலே பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருகின்றன. மேஷராசி அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் பெருகும் ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக அமைந்திருப்பதனாலே மாணவர்களுக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூ தொடங்கிச்சுன்னா அதில் மிகச்சிறப்பாக வேலை கிடைச்சிடும் இந்த மாதம். அதே போல் வியாபார பெருமக்களுக்கு இந்த வியாபாரத்தில் திடம் இல்லாமல் ஒரு ஸ்திர வேலை எனக்கு இல்லையே, ஸ்திரமாக என்னுடைய வியாபாரத்தை செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இப்பொழுது பிஸ்னஸ் அமையப்போகுது. ஒரு நிரந்தர பிஸ்னஸ் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. சுக்கர பகவானுடைய மாத தொடக்கத்தை அமைப்பு வந்து பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மேஷராசிக்கு லாபத்தில் சுக்கர பகவான் இருக்கார். இந்த சுக்கர பகவான்
வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய நிலையிலே ஒரு உயர்நிலையை உண்டாக்கி விட்டுருவார், ஒரு நல்ல ப்ரமோஷனை கொடுப்பார். அதே போல் இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளே இந்த மாதம் முழுவதும் செல்லுபடியாகும், அப்படி ஒரு சிறந்த சூழ்நிலை உருவாகும். மருத்துவர்கள் வந்து கைராசி மருத்துவர்கள் அப்படின்னு பெயர் எடுப்பீங்க, மேஷராசி மருத்துவர்கள், அப்படி ஒரு இதமான சூழ்நிலை நிலவக்கூடிய மாதம்தான். தன வருமானத்தை பொறுத்தவரை தனகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவருடைய பார்வை மாதம் முழுவதுமே உங்கள் மீது பதிந்திருக்கிறது. நல்ல தனலாபம், நல்ல ஆரோக்கியம், இது மிக முக்கியம், நல்ல ஆரோக்கியம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் தொடக்க காலத்திலே இருக்கிற போது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள், அது குறிப்பாக டூ வீலரில் போகிறவங்க கொஞ்சம் நிதானமாக சென்று வருவது இந்த மாதத்தில் மிகச் சிறப்பு. மிக கவனமாக நடந்து கொள்வீர்கள், எல்லா வகைகளிலும் நீங்கள் வெற்றிகளை ஈட்டக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வர வேண்டும். அவரை வழிபட வழிபட இந்த மாதம் சிறப்பாக அமையும். உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம், மரகத வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, தை மாதத்து கிரகநிலைகள் மிகச்சிறப்பாக யாருக்கு வேலை செய்யப் போகிறது என்றால் ரிஷபராசி அன்பர்களுக்கு. தை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு தை அமாவாசை. இந்த அமாவாசை நாளிலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. காரணம், உங்களுடைய அஷ்டமச்சனி பிடியிலிருந்து நீங்கள் விடுபட போகிற ஒரு பொற்காலம் இது. இந்த ரிஷபராசிக்காரர்கள் புலம்பாதவர்கள் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது, என்னுடைய குடும்பத்திலே சில தடைகள் இருக்குது, உடல்நலக் குறைகள் இருக்கிறது என்று என்னவெல்லாம் நீங்கள் புலம்பினீர்களோ அந்த புலம்பல்கள் கூட உங்களுக்கு மறந்து போகும். அப்படி மகிழ்ச்சி பொக்கிஷமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. அதாவது தை மாதம் 10ஆம் தேதி, ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனி பகவான் உங்களுடைய பாக்கிய ராசிக்கு செல்கிறார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திற்கு சென்ற பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு கடல் கடந்த இடங்களிலே வேலை கிடைக்கும், மிகச்சிறப்பான வேலை கிடைக்கும். அதுவும் வேலை பறிபோன அந்த மிடில் ஏஜுக்காரங்க பல பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக வேலை வாய்ப்பு அமையப் போகுது. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருந்தால் பெண்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம். கம்ப்யூட்டர் நிறுவனங்களில் நிறைய பெண்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு யோகமான காலகட்டம். புதன் பகவான் பாக்கியத்தில் இருக்காருன்னா வழக்குரைஞர்கள், ஆசிரியர்கள் புகழ் பெறப்போகிற ஒரு நல்ல மாதம். மாணவர்களை பொறுத்தவரை எந்த தேர்வையும் இந்த மாதம் நீங்கள் தைரியமாக எழுதலாம், முழுக்க முழுக்க மிகச்சிறப்பான மதிப்பெண்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப் போகிறது. சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகளெல்லாம் இனி குறைஞ்சிரும். இந்த தை மாதம் ஆரோக்கியத்திலே சிறந்திருக்க வாய்ப்புகள் பெருகும். இந்த தை மாதம் உங்கள் குடும்பத்திலே சுப செய்திகள் கூடி வரும். மிக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிற ஒரு காலகட்டம். ஆக வியாபாரிகளுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, எல்லோருக்குமே உயர்வான காலகட்டம். சூரிய பகவான் இப்பொழுது 9ஆவது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் இப்பொழுது உயர் பதவிகளை பெற துவங்குவீர்கள். நல்ல காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு இந்த மாதம் முழுவதுமே அன்னை துர்க்கையை நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் அன்னை துர்க்கையை வழிபட்டால் இந்த மாதம் முழுவதும் எல்லா வகையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் 2ஆம் எண்ணெய் பயன்படுத்தணும். பழுப்பு வெள்ளை நிறத்தை பயன்படுத்த வேண்டும். பழுப்பு வெள்ளை நிறம், அந்த நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு பிறக்கின்ற தை மாதம் ஒரு உற்சாகமான மாதம். இந்த மாதத்தில் கிரகநிலைகள் மிக மிக சிறப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு அமைகிறது.
ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களை பார்த்துட்டுருக்கார். நல்ல செல்வ செழிப்பு வரப்போகிற மாதம். இந்த மாதத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா சில உடல்நலக் குறைகள் இருந்ததே இந்த மாதத்திலே அது நீங்கிடும், ஒரு நல்ல உடல்நலம் பெறுவீர்கள். தை மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுனராசி கணவன் மனைவி பல பேர் கடந்த காலத்தில் பிரிஞ்சிருந்தவங்கள்லாம் மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கிறது. கணவன் மனைவி இணைந்து மகிழ்ச்சியாக வாழப்போகிற ஒரு நல்ல துவக்கத்தை தை மாதம் தரப்போகிறது. அதுவும் இந்த மாதத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்து மாதம் நடைபெறுகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், இப்போ பெண்களை கூட்டாளிகளாக வைத்து கொண்டால் மிதுன ராசிக்காரர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும், உங்கள் தொழில் கூட்டாளிகளாக பெண்கள் இருந்தால் மிகச்சிறப்பான வெற்றிகளை நீங்கள் ஈட்டுவீர்கள். இந்த மாதத்துடைய கிரக நிலைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா நீங்கள் குருவாயூரப்பனை மாதம் முழுவதும் வணங்கி வந்தால் மிகச்சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதுவும் புதன்கிழமைகளிலே குருவாயூரப்பனை வழிபடுவது செல்வ செழிப்பு, நல்ல உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் நிம்மதி இதையெல்லாம் உருவாக்கி தரப்போகிறது. சுப செய்திகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கும். ஃபாரின் வாய்ப்புகள் கூடி வரும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றாம் எண்ணெய் பயன்படுத்தணும். இளம் சிகப்பு வண்ணத்தை எல்லா விஷயங்களிலும் பயன்படுத்துங்கள். மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். கடகராசி அன்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது மிகச்சிறப்பாக பொருந்துவது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தான். அற்புதமான ஒரு தை மாதம் உங்கள் வாழ்க்கையிலே பிறக்கிறது. மிகச்சிறந்த மாற்றங்கள் உருவாகப் போகிறது. இந்த தை மாதம் பிறந்து ஒரு 10 நாட்களிலேயே சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அந்த சனி பகவான் உங்களுடைய சப்தமஸ்தானத்திற்கு வருகிறார். இதுநாள் வரை இருந்த உடல்நலக் குறைவுகளெல்லாம் விடுபட்டு இனி ஒரு நல்ல சூழலையே கடகராசிக்காரங்க பார்க்க போகிறீங்க. அதுவும் வேலை விஷயத்தில் பலருக்கு நிறைய திண்டாட்டங்கள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்போ காணாமல் போயிடும். நல்ல விஷயம் கூடி வரும். நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். ஆறாம் இடத்திலே உங்களுக்கு தடை செய்து கொண்டிருந்த கிரகம் இப்பொழுது மாறுவதனாலே வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனை மறையப் போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் ஆலயத்திற்கு செல்லணும். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, காமாட்சியாகவோ ராஜராஜேஸ்வரியாகவோ எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் திங்கள் கிழமைகளிலே வழிபட்டு வர வேண்டும். அப்படி வழிபட நன்மைகள் பெருகும். உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டமான வண்ணமாக இலைப்பச்சை வண்ணத்தை பயன்படுத்தணும். அதிர்ஷ்ட எண்ணாக 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு தை மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக பிறக்கிறது. உங்களுடைய ராசிக்கு பஞ்சமத்திலே குரு பகவான் இருப்பது பொருளாதார வளர்ச்சியை தருகிறது. 7ஆம் இடத்திலே சுக்கர பகவான் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையிலே ஒரு புதிய மைல்கல் உருவாகக்கூடிய ஒரு மாதம். உங்கள் அன்பு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பொருளாதாரம் உயரப்போகிறது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரை இந்த மாதத்துடைய பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலைகளும் கிடைக்கும். இன்னும் வியாபாரிகளுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் உதவிகள் கிடைக்கப் போகிற மாதம். இந்த மாதத்தில் அரசியல்வாதிகள் உங்களுடைய செயற்கரிய காரியங்களால் புகழடைய முடியும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்சி மலைக்கோட்டை விநாயகரை வழிபடுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை வண்ணம் 6ஆம் எண் வெற்றிகளை அள்ளித்தரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு தை மாதம் ஒரு பொற்காலமாக பிறக்கிறது. காரணம், மாதம் பிறக்கிற போதே உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே சூரிய பகவானோடு உங்களுடைய ராசிநாதன் இணைந்திருக்கிறார்.
அப்போது அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பதவிகள் கிடைக்கப் போகிறது. கன்னிராசி அரசியல்வாதிகள் பொதுமக்களிடையே நல்ல பெயரையும் புகழையும் பெறப்போகிறீர்கள். நீங்கள் செய்யும் செயலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், பொதுமக்களுடைய ஆதரவு பெருகப் போகிறது. அதே மாதிரி அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் வல்லவர்களாக திகழப்போகிற மாதம். பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாகனங்களை மிகச்சிறப்பாக நீங்கள் பழுது நீக்கி பயன்படுத்துங்கள், நல்ல முறையில் இயங்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கப் பெருமாள், ரங்கநாதரை வழிபட வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஒன்பதாம் எண்ணையும் இளம் சிகப்பு வண்ணத்தையும் பயன்படுத்துங்கள். துலாம் ராசி அன்பர்களே, தை மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை சூழ்நிலையையே உயர்த்தப் போகிற ஒரு நல்ல மாதம். துலாம் ராசி மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகிறது. துலாம் ராசி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உங்களுக்கு இருந்த மனக்கவலைகளெல்லாம் மறையப் போகிற மாதம். இந்த மாதத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம், ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல், படிக்கும் பாடங்களில் ஒரு தெளிவு என்று மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரை மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. உயர் பதவிகளுக்கு நீங்கள் உங்கள் நிறுவனங்களிலே தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். அரசியல்வாதிகள் உள்ளூரிலே பொதுமக்களிடம் நல்ல பெயரை பெற முடியும். உங்களுக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது மகாலட்சுமி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறாள். அவளுக்கு பாலபிஷேகம் செய்து அவளுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பெறலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக மூன்றாம் எண்ணையும் தேன் வண்ணத்தையும் பயன்படுத்துங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தை மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திகட்டாத ஒரு நற்காலமாக அமையப் போகிறது. இந்த தை மாதத்தில் முக்கியமான நிகழ்வு தை மாதம் பத்தாம் தேதி, அதாவது ஆங்கிலத்திலே ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தை அமாவாசை. அந்த நாளிலே உங்களை இதுவரை பிடித்திருந்த 7.5 நாட்டு சனி விலகுகிறது. ஆகவே ஒரு பொற்காலம் பிறக்கிறது. இனி வேலையிலே, வெளி இடத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த தை மாதமும் இனிவரும் காலங்களும் உங்களுக்கு அமைகிறது. அப்படி ஒரு அற்புதமான மாதம், சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய மாதம். இதுவரை திருமண தடைகள் இருந்தால் தடைகள் விலகி கல்யாண விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூடி வரும். வீணான பிடிவாதங்களை விட்டொழிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். இந்த மாதம் வியாபாரிகள் வரவு செலவு பார்க்கிற போது வரவு மிக அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியரை வழிபட்டு வர வேண்டும். திருச்செந்தூர் முருகன், செந்தில் ஆண்டவன் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் வழிபாட்டிற்குரிய தெய்வமாக இருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் பெருக என் நான்கையும் காக்கி வண்ணத்தையும் பயன்படுத்துங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தை மாத பலன்களை பார்க்கிற போது தனுசு ராசிக்கு இந்த மாதம் பாக்கியமான மாதம். உங்கள் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். தனகாரகன் குரு பகவான் ராசியிலேயே இருக்கார். நல்ல தனலாபம், மாதம் முழுவதுமே நல்ல தனலாபம் இருக்கும். அதே மாதிரி ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது மெல்ல உங்களை விட்டு விலகுகிறார். அதன் காரணமாக வேலையிலே இருந்த பிரச்சனைகளெல்லாம் விலகப் போகிறது. குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்த கருத்து மாறுபாடுகள் விலகும். அப்பா பையன் உறவில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் இப்போ நிவர்த்தியாகும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் கொடுக்கிற போது மட்டும் கவனமாக இருங்கள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுங்கள். பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட உங்களுக்கு நன்மைகள் பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். மகர ராசி அன்பர்களே,
மன மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாதம் தை மாதம். கேட்ட வரத்தை இறைவன் தரப்போகிற நல் மாதம். திருமண விஷயங்கள் கூடிவரும். வியாபாரம் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஐயப்பனை வழிபடுங்கள். அதிர்ஷ்டமான என் மூன்று வண்ணம் மஞ்சள் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, 12 ராசிகளிலே மிக அதிர்ஷ்டமான ராசியாக கும்பராசி அமைகிறது. கேட்ட வரத்தை இறைவன் அனுக்கிரகம் புரியப் போகிற அற்புதமான மாதம் இந்த மாதம். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையிலும் உங்களுடைய பிஸ்னஸ் முயற்சிகளிலும் வெற்றிகரமான மாதம். இந்த மாதம் முழுக்கவே பெண்கள் மிகச்சிறப்பான வெற்றிகளை ஈட்டுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலே பல நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகின்றன. சூரிய பகவான் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் புகழடைவீர்கள். நீண்ட காலமாக புத்திர பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். பெண்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6 வண்ணம் பால் வெள்ளை வண்ணம். நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.